டியூப் தமிழ் வணக்கம். விமானம் மூலம் அணுகுண்டுகளை வீசுவது எப்படி? நேட்டோ அமைப்பு பயிற்சியை ஆரம்பித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யா தன்னுடைய அதிநவீன ஏவுகணையை பெரன் சமுத்திரத்தில் அணுகுண்டு தாங்கிய ஏவுகணையாக ஏவி பரிசீலனை செய்ததன் பின்னதாக இந்த நடவடிக்கையை முடுக்கிவிட்டு இருக்கின்றது நேட்டோ அமைப்பு என்று தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் மூலம் சென்று ரஷ்யா போன்ற ஒரு நாட்டில் அணுகுண்டு வீசி திரும்புவது என்பது சாதாரண விடயம் அல்ல. அதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன. உதாரணமாக, ரஷ்யா என்பது உலகத்தின் மிகவும் பெரிய நாடு. அந்த நாட்டை ஆழ ஊடுருவி குண்டு வீசி தாக்கியதன் பின்னதாக குண்டுவீச்சு விமானம் திரும்பி வருவதற்கு அந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்ற பெட்ரோல் டாங்கியினுடைய அளவு போதாது, விமானம் நடுவழியில் வீழ்ந்துவிடும். அதை தவிர முக்கியமான விடயம் என்னவென்றால், விமானம் அணுகுண்டுடன் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஏவுகணை தாக்குதல் ஒன்றை சந்திக்குமாக இருந்தால் வான்பரப்பிலேயே வெடித்து சிதறி இலக்கு தவறி விபரீதமாக மாறிவிடும். ஆகவே அந்த விமானத்தை பக்கத்தில் பல விமானங்கள் பாதுகாத்து ஏவுகணைகளை தகர்த்து அணுகுண்டு விமானத்தை பத்திரமாக கொண்டு சென்று இலக்கில் குண்டை வீசி அதன் பின்னர் திரும்பி வருகின்ற பொழுது எரிபொருள் பற்றாக்குறையாக இருக்கின்ற பொழுது அருகில் இன்னொரு விமானம் சென்று அனைத்து விமானங்களுக்கும் ஆகாயத்தில் வைத்தே பெட்ரோலை நிரப்பி அவற்றை பத்திரமாக கொண்டு வந்து சேர வேண்டும். இதற்குள் ஏராளமான ஏவுகணைகள் வரும். அந்த ஏவுகணைகள் மழை போல வரும். அவற்றிற்கு உள்ளால் தப்பி இந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது எப்படி? இதற்கான பயிற்சிகளைத்தான் பெல்ஜியம் நாட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கின்ற கலினி புரோக்கல் என்கின்ற விமான நிலையத்தில் இருந்து பால்டிக் கடலில் டென்மார்க்கிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பயிற்சி பூட்டப்பட்ட ஒரு பயிற்சியாகவும் தகவல்கள் பரிபூர்ணமாக வெளியிடப்படாத ஒரு பயிற்சியாகவும் நடைபெறுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் சாதாரணமானவர்கள் பங்கேற்க முடியாது. அமெரிக்காவினுடைய ADSB எக்ஸ்சேஞ்ச் படை நிபுணர்கள் வந்திருந்தார்கள். பெல்ஜியத்தினுடைய F-16 விமானங்கள், அத்தோடு ஹாலண்ட் ஜெர்மனி நாடுகளினுடைய போர் விமானங்கள், அமெரிக்காவினுடைய A-330 ஏர்பஸ் எரிபொருள் நிரப்புகின்ற விமானம் போன்றவையெல்லாம் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவிடமிருந்து அணுகுண்டு தாக்குதல் ஒன்று நடைபெற்று விடுமாக இருந்தால் அதன் பின்னர் என்ன செய்வது? மேலும் நேட்டோ நாடுகள் ஓர் அணுகுண்டு தாக்குதலை நடத்த வேண்டுமாக இருந்தால் விமானிகள் அதற்கு எப்படி தயாராவது? இதுவரை காலமும் விமானத்தில் இருந்து அணுகுண்டை வீசிய பயிற்சி அமெரிக்க விமானிகளுக்கே உண்டு. அந்த நிலையில் இப்பொழுது புதிய பயிற்சிகளை எவ்வாறு எடுப்பது? அதற்கான உள நிலையை எவ்வாறு கட்டமைத்துக் கொள்வது? அக்காரியம் நடைபெறுகின்ற பொழுது விமான நிலைய பணியாளர்களும் விமான கட்டுப்பாட்டாளர்களும் எப்படி உறுதியான மனதுடன் செயற்படுவது என்பது ஒரு பயிற்சியாகும். உதாரணமாக, அமெரிக்காவினுடைய படைத்தளம் இருந்த இடத்திலே ஈராக்கில் இருந்த அமெரிக்காவினுடைய படைத்தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்திய பொழுது அவ்வழியால் வந்த இன்னொரு உக்ரைன் நாட்டு விமானத்தை அமெரிக்க போர் விமானம் என்று கருதி பதகளித்து ஏவுகணையால் தாக்கி பயணிகள் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக குற்றச்சாட்டு உண்டு. இதனால் இவ்வாறான ஏவுகணை தொழிற்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுது யாரோ ஒருவர் தகவலை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் பதட்ட நிலை அடைந்து விட்டால் விவகாரம் விபரீதமாக போய்விடும். அதனால் தான் அனைவரையும் பயிற்சி அளிப்பதற்கு இது நடைபெறுகின்றது என்று இந்த பயிற்சி துறையில் முக்கியமாக ஈடுபட வந்திருக்கின்ற ஹென்ஸ் கிறிஸ்டென்சன் பேட்டி அளித்திருக்கின்றார். இவர் அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் இன்ஃபர்மேஷன் ப்ரொஜெக்டினுடைய தலைவராக இருக்கின்றார். டென்மார்க்கை சேர்ந்தவர், அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்றார். 30 வருடங்களாக அணுகுண்டு தாக்குதல் எதிர்ப்பு போன்ற விவகாரங்களில் இவர் முக்கிய நிபுணராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் இரகசியமானது, மிகவும் நுட்பமானது. இதற்காக 14 நேட்டோ நாடுகள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இது சாதாரண வேலை அல்ல, 30 வருடகால பயிற்சி என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இவற்றையெல்லாம் எப்படி தாண்டி முன்னேறப் போகின்றார் ரஷ்ய அதிபர்
அதிபர் என்பது ஒரு கேள்வி. ஆனால் ரஷ்ய அதிபரும் இவற்றை கணக்கில் எடுத்து தன்னளவில் தயாராகி வருகின்றார். நோர்வேயினுடைய உளவு பிரிவை சேர்ந்த கேட்மி மியோ கூறுகின்ற பொழுது, நோர்வேயில் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முக்கியமான கட்டமைப்புகள், எரிபொருள் நிலையங்கள், சக்தி வள நிலையங்களை எல்லாம் ரஷ்யா தகவல் எடுத்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றார். ஆப்டன் போஸ்டில் இது வெளியாகி இருக்கின்றது. ரஷ்ய உளவாளி ஒருவர் காரில் வந்து ட்ரோன் மூலமாக படம் பிடித்த பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நோர்வேயில். இன்னொரு பிரேசிலியர் பெயரை மாற்றி ரஷ்ய உளவாளியாக கல்வித்துறையில் இருந்திருக்கின்றார், அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் தான் இதை கூறினாரா என்பது தெரியவில்லை. ஆனால் ரஷ்யா நோர்வேயை ஏறத்தாழ படம் பிடித்தது போல அனைத்து தகவல்களையும் திரட்டி வைத்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இது நோர்வேக்கான ஓர் உதாரணம் என்றால், மற்ற ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் ரஷ்யா தன்னுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கும் தாக்குதலுக்காக என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு ரஷ்யா கொண்டு வந்திருக்குமாக இருந்தால் ரஷ்யாவை நேட்டோ கொண்டு வந்திருக்காமல் படுத்திருந்திருக்கும் என்று கருதுவதற்கு இடமில்லை. ஆகவே சிக்கலானது மிக மோசமான ஓர் இடத்திற்கு போவதா இல்லையா என்பதை முடிவு செய்கின்ற ஒரு பொறுப்பு சர்வதேச நாடுகளிடம் இருக்கின்றது. அதற்கான செய்தியாகவே இது அமைந்திருக்கின்றது. ஆனால் பதட்டமடைந்து விடக்கூடாது யாரும். ஏனென்றால் இந்த விவகாரம் ஒரு சூடான இடத்திற்கு சென்று மறுபடியும் திரும்பும் என்றே கருத முடிகின்றது. ஏனென்றால் உலகம் வாழ்ந்தால்தான் வல்லரசுகள் வாழ முடியும். ரஷ்யாவை அழிப்பதனால் மேலை நாடுகள் தற்கொலை செய்வதும், மேலை நாடுகளை அழிப்பதனால் ரஷ்யா தற்கொலை செய்வதும் ஆக கொலையும் தற்கொலையுமான இரண்டும் மரணித்து போகின்ற முட்டாள்தனமான செயல் இருக்கின்ற காரணத்தினால் இருவரும் திருந்திக் கொள்வார்கள் என்று நம்பலாம். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.